இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடுவில் வந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னதை தாண்டி இப்போ ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் போக ஆரம்பிச்சிருச்சு. புது கதைக்களங்கள் வந்துருச்சு. திருப்பி திருப்பி பாத்ரூமு, அதுக்கப்புறம் குடவுனு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஒரு இடத்த வச்சு பிரச்சனை. இப்போ ராசாத்தின் ஒரு கேரக்டரை கொண்டது, எல்லாருக்கும் வெறுப்பு கொண்டது. இதையெல்லாம் தாண்டி இப்போ நல்ல ஒரு முன்னேறி ஐஸ்வர்யா கண்ணன் இப்படிங்கிற பேரை நிறைய பேர் ஏற்றுக்கவே ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. கமெண்ட்ஸ்லேயும் பார்க்க முடியுது கண்ணனுக்கு ஐஸ்வர்யா தான் சரியான ஜோடி அப்படின்ட்டு. அவங்களுக்கு இருக்க பிரச்சனை எப்படி கண்ணன் தீர்த்து வைக்க முடியும்? ஏன்னா தன்னோட சக்திக்கு மீறின பிரச்சனை, 200 ரூபா காசு கூட அவர்கிட்ட இல்லை. எப்படி இந்த பொண்ணோட படிப்புலேருந்து எல்லா பிரச்சனையும் அவரால் சால்வ் பண்ண முடியும்? இவருடைய வீட்டு குடும்ப நிலையே இவங்களுக்கும் மோசமாக இருக்குது. ஏன்னா கடை, புது கடை ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்களுக்கான வருமானம் ப்ளஸ் கோடவுன் வாங்குறதுக்கு அவங்க காசு தரேன்னு சொன்னதுக்கான லோன் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இந்த சைடும் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கும்போது, இமீடியட்டாக நாளைக்கு நடக்க போகிற விஷயமா இருக்கிறது ஜீவா இங்கேருந்து கிளம்புறது தான். ஏன்னா அவங்க அப்பாவை கால் பண்ணுவோம், அவங்க அப்பா வேணுன்னே லேட் பண்ண போகிறார் ஜனார்தனன் மீனா கால் பண்ணும்போது. ஸோ அவங்க லேட் பண்ணுற போது இவர் ஒரு கட்டத்தில் கடுப்பாகி முடிவு பண்ணி, இல்லை இல்லை என்னால் எதுக்குமே இருக்க முடியல, எனக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது, இது என்னோடய இடம் கிடையாது, எங்கள் அண்ணனுக்கு ஏதோ துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குது, எங்கள் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. கோவப்பட்டால் பெட்டர், இல்லை தர்ம சங்கடப்பட்டு இங்கேயே இருக்க மாதிரி இருக்கார் அப்படின்னா நேரமாக நேரமாக ஆல்ரெடி மூர்த்திக்கு வந்து அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இன்னும் அதிகமாகிட்டே போகும். அவர் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, இந்த குடும்பத்தில் நம்ம கைவிட்டு போயிட்டான், பரவாயில்ல நல்லது தான், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஜீவா என்ன முடிவு எடுக்க போகிறாரு? வெடிச்சு எழப்போறாரா, இல்லை வந்து பாதியிலே வந்து இங்கேயே வேறு வழி இல்லைங்கக்காக தர்ம சங்கடப்பட்டு இங்கே கொஞ்சம் நேரம் அங்கே கொஞ்சம் நேரம் வேலை செய்யலான்னு முடிவு பண்ண போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இல்லை ஜனார்த்தனன் இதை விட கிரிமினலாக அது பிளான் பண்ணி வரீங்க இருக்க வைப்பாரா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இது தாண்டி வந்து கதிரன் முல்லையோட ரொமான்டிக் சீன்ஸ் நிறைய பேருக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாளைக்கும் திருப்பி இனிமேல் வந்து ரெகுலர் கேப்பில் அந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வச்சா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து ஆரம்பிச்சுட்டு திருப்பி என்னடா ஒரு 3 வாரம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இருக்கணும். எப்படி நாம் இருவர் நமக்கு இருவரெல்லாம் அடிக்கடி ரொமான்டிக் சீன்ஸை போட்டு வந்து அந்த கப்பில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்க வச்சுட்டே இருக்காங்களோ அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சாகணும். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா எதிர்பார்க்குறோம். நீங்கள் ஜீவா கோவப்படுவார் நினைக்கிறீங்களா, இல்லை வந்து பரவாயில்ல அப்படின்னு சமாதானம் ஆகிட்டு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துப்பார் நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். கூடவே ஜீவா அவங்க மாமனாருக்கு தானே ஹெல்ப் பண்ணுறாரு, இல்லை என்ன தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். கூடவே இந்த ஐஸ்வர்யா அண்ட் கண்ணன் பேரை பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.